அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 20 தேதி சனிக்கிழமை, தவக்காலத்தினுடைய 4 வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 40-53 முடிய. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு வரவேண்டிய இறை வாக்கியர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர் மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர் கலிலேயாவிலிருந்து ஆ மெசியா வருவார், தாவீதின் மரபிலிருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்து மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலர்களிடம் ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரை போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ, தலைவர்களிலாவது பரிசேயர்களிலாவது அவரை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்துக்கு திருச்சட்டம் தெரியாதா? இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயருள் ஒருவர் நிக்கதே, அவரே முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது, அவர் என்ன செய்தார் என்று அறியாது, ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கல்லேயரா? என்ன, மறைநூலை துருவி ஆராய்ந்து பாரும். அப்போது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கியர் யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் என கருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். துவக்கம் முதலே இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் யூதர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். அவரின் போதனைகள், அவருடைய சுகப்படுத்துகிற புதுமைகள், அரும் அடையாளங்கள் இவற்றையெல்லாம் கண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட அவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், அவரை பிடித்து வர சென்றவர்கள் கூட அவரை போல யாருமே பேசியதில்லை, போதித்ததில்லை என்று திரும்பி வருகிறார்கள். நீங்களும் ஏமாந்து போனீர்களோ என்று சொல்லி பரிசேயர்கள் அவர்களை ஏளனம் செய்கிறார்கள். பரிசேயர்கள் சதுசேயர்கள் யூதர்கள் இவருடைய இந்த நிலைக்கு காரணம் பிறரை தாழ்வான கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கிற ஒரு தீய குணம் இருப்பதால் தான். இயேசுவை எல்லோருமே தேடிக்கொண்டு அவர் பின்னால் வருவதை பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு கூட்டம் அவரை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அவரை குறித்து விமர்சித்து அவரை ஏளனப்படுத்துகிற கூட்டமாக இருப்பதை பார்க்கிறோம். பெரும்பாலான மக்களுக்கு இயேசுவின் போதனையில் தவறு சொல்ல மனம் இல்லை. இயேசு செய்த சுகப்படுத்துகிற செயல்களிலே தவறை கண்டுபிடிக்க அவர்களுக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை. அவரின் அன்பு செயல்களிலே, மன்னிக்கிற செயல்களிலே தவறு கூற அவர்களுக்கு இடம் இல்லை. ஆனால் ஒரு சிலர் மட்டும் குற்றம் குறைகளை தேடி தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த குற்றம் குறைகளை கண்டுபிடிக்கிற மனநிலையில் இருந்துதான் நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் மாற வேண்டும், மாற்றிக்கொள்ள இந்த தவக்காலத்திலே முயற்சி செய்ய வேண்டும். எப்பொழுது ஒருவரின் குறைகளை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது மற்றவர்களை அன்பு செய்ய நமக்கு நேரம் போதாது. ஆனால் எப்பொழுது ஒருவர்களை அன்பு செய்ய நாம் ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது அவர்களிடத்தில் இருக்கிற அந்த குற்றம் குறைகள் நம்முடைய கண்களுக்கு தெரியாது. இப்பேற்பட்ட ஒரு மாற்றம் இந்த தவக்காலத்திலே நம்மளே உருவாக இறைவனிடத்திலே மன்றாடுவோம். அன்பு இயேசுவே, குற்றம் குறைகளை கண்டு பிறர்களை விமர்சனம் செய்யாமல், இன்னும் குறிப்பாக
அன்பு செய்யக்கூடிய நல்ல மனதிலே பிறரை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களிடத்தில் இருக்கிற சிறு சிறு குற்றம் குறைகளை உளமாற ஏற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு அருள் புரியும்.